நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சி பாரம்பரிய முறைப்படி செக்கில் ஆட்டப்பட்ட ஹெல்டா நலனை வழங்கும் மகத்தான மாற்றங்கள். நம்ம நிகழ்ச்சிக்காக மனிதவள மேம்பாட்டுத்துறை பயிற்சியாளர், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு இமயவரமன் அவங்க வந்திருக்காங்க. எல்லாரோட சார்பாக ஹார்ட்லி வெல்கம். வணக்கம். விழிப்புணர்வு வணக்கம். வாழ்க்கை. நம்ம எப்பவுமே நிகழ்ச்சி துவங்கும் போது சொல்கிற பழக்கம், காலையில் எந்திரிச்சோன்னு ஒரு 10 முறை விழிப்புணர்வு விழிப்புணர்வு விழிப்புணர்வுன்னு சொல்லிக்கணும். அப்புறம் எவ்ரி 1 ஹவருக்கு ஒரு தடவை இந்த வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் விழிப்புணர்வுங்கிற வார்த்தையை எவ்வளவுக்கு எவ்வளவு பயன்படுத்துகிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வாழ்க்கையில் பல்வேறு பிரச்சனைகள்லேருந்து விடுபட முடியும், பல்வேறு வெற்றிகரமான சூழ்நிலைக்கு போக முடியும். இப்படி எல்லாத்துக்குமே இந்த விழிப்புணர்வு தான் அடிப்படையாக அமையும். பார்த்தீங்கன்னா நம்முடைய பழைய பிரச்சனைகள் காரணம் என்னன்னு நல்லா ஆழமாக கவனித்து பார்த்தோம்னா விழிப்புணர்வு அற்ற தன்மை தான் காரணமாக இருக்கும். இன்றைக்கு ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உலக நாடுகள் முழுக்க ஒவ்வொரு இடங்கள்லேயும் பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விழிப்புணர்வு அற்ற தன்மை தான் காரணமாக இருக்கும். விழிப்புணர்வு அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இன்றைக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நேற்று இரவே நாம் வந்து இன்றைக்கு என்னென்ன செய்யணுங்கிறத எந்தெந்த மணி நேரத்தில் எதை செய்யணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு எழுதி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக அது மாதிரி ஒரு டெக்னிக்கல் ஃபீல்டில் இருக்கிறாங்கன்னா அந்த மிஷினரிஸ் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத முன்னாடியே பார்த்து வச்சுருக்கணும். ஒரு தாயாக இருக்கிறாங்கன்னா சமைக்கிறதுக்கு தேவையான பொருள்கள் அனைத்தும் இருக்குதா அப்படிங்கிறத முதல்லே பார்த்து வைக்கிறது. இப்படி ஒவ்வொரு விஷயத்துலேயும் முன்னெச்சரிக்கையாக நம்ம பார்த்து வைக்கிறதுக்கு பேர் தான் விழிப்புணர்வு. அப்போ போய் பிரச்சனைகளில் தடவிட்டு இது செஞ்சால் சரியா, அது செய்யலாமா, அப்படி செய்யலாமா, இப்படி செய்யலாமான்னு யோசிக்காமல் ஏற்கனவே எல்லாமே ப்ரீ பிளானடாக இருக்கிறதுக்கு பேர் தான் விழிப்புணர்வுன்னு சொல்கிறது. எல்லா விஷயத்துலையும் விழிப்புணர்வோடு இருந்தோம்னா வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள் நம்மளை நோக்கி வராது, நம்மளால் வாழ்க்கையில் மகத்தான வெற்றிகளை பெற முடியும். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம வெற்றியை நோக்கி போயிட்டே இருக்க முடியும். ஒவ்வொருத்தவங்களும் தோல்வியடைகிறவங்க எங்கள் எல்லாருக்கும் காரணம் என்னென்னா அவங்க திட்டமிடாது தான் அவங்களுடைய தோல்விக்கு காரணம். திட்டமிடாமல் இருக்கிறதே அவங்க தோல்வியை வரவேற்கிறாங்கன்னு அர்த்தம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. அதனால் எல்லாத்திற்கும் ஒரு திட்டம் இருக்க வேண்டும், தெளிவான திட்டம் இருக்க வேண்டும். முதல்ல நாளைக்கு என்ன செய்ய போகிறோங்கிறதுக்கு திட்டம் இருக்க வேண்டும். அப்புறம் இந்த வாரத்தில் என்ன செய்ய போகிறோம் என்பதற்கான திட்டம் இருக்க வேண்டும். இந்த மாதத்திற்கான திட்டம் இருக்க வேண்டும். இவை அனைத்திற்கும் ஆனால் பணம் நம்மிடம் இருக்கிறதா என்பதற்குரிய திட்டம் வேண்டும். இப்படி எல்லாத்துக்கும் திட்டம் இருந்துச்சுன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும். மகிழ்ச்சி இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்தில் ஒரு எல்லாருக்கும் ஒரு ஆனந்தத்தை தரக்கூடிய சூழ்நிலையில் அமைச்சிக்கிட்டே வர முடியும். இது எல்லாத்திற்கும் அடிப்படையாக இருக்கிறது விழிப்புணர்வு தான். விழிப்புணர்வு இல்லைன்னா நம்மளால் எதையுமே செய்ய முடியாது. விழிப்புணர்வு வேணும்னா நம்ம இது மாதிரி திட்டமிடுதலில் தெளிவாக இருக்கணும். திட்டமிடுதல்ங்கிறது தான் வாழ்க்கையோட அடிப்படை. வாழ்க்கையோட அடிப்படை மட்டும் இல்லை, நம்ம ஒரு கட்டடம் கட்ட போகிறோம்னா கூட அதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட்டுங்கிறது வந்து வாழ்க்கையில் அடிப்படை. இது மாதிரி நம்முடைய வாழ்க்கைக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட்டும் இருக்கணும். நம்ம ஒரு வருஷத்தில் என்ன செய்ய போகிறோம், 3 வருஷம் கழித்து என்ன செய்ய போகிறோம், 5 வருடம் கழித்து என்ன செய்ய போகிறோம், இப்படி ஒவ்வொரு விதமான ப்ளூ பிரிண்ட்டும் நம்ம கையில் இருந்துச்சுன்னா தான் நம்முடைய வாழ்க்கை ஆனந்தமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்க முடியும். எல்லோரும் என்னை சந்திக்கிற எல்லோரும் கேட்குற கேள்வி, நான் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறோம், எப்போவுமே சந்தோஷமாக இருக்க விரும்புகிறோம், என்ன செய்கிறது சார்ன்னு சொன்னால், அவங்க யாருக்கிட்டே திட்டங்களே இருக்கிறது இல்லை. திட்டங்கள் இல்லைன்னா வாழ்க்கையில் மகிழ்ச்சி வரவே வராது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு வாடகைக்கு இருக்கிற வீட்டில் இருக்கிறவங்க 3 மாதத்திற்கான வாடகையை தன்னுடைய கையிருப்பில் வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா நம்ம எந்த சூழ்நிலையும் நம்ம பயப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்காது. ஏன்னா வேலைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து திடீர்னு ஏதோ ஒரு உடல்நல குறைபாடோ எதுவோ ஏற்பட்டுச்சுன்னா கூட உங்களுக்கு பணம் இல்லைங்கிறத ஒரு பதட்டத்தை தரும், உங்களால் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தர முடியாது, பிள்ளைகளுக்கு அதை செய்யலாமா இதை செய்யலாமான்னு சிந்திக்கக்கூடிய தன்மையை தரும். இது எல்லாத்திற்கும் திட்டமிடுதல் வந்து இன்றைய தலைப்பாக நம்ம வச்சுக்கலாம். திட்டமிடுதல் இல்லைன்னா வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியாது. நம்ம சாதிக்க விரும்பினா நம்மள்கிட்ட சரியான திட்டமிடல் இருக்க வேண்டும். எப்படி கட்டணத்துக்கு ப்ளூ பிரிண்ட் எப்படி அவசியமோ அதுபோல் நம்முடைய வாழ்க்கைக்கான ப்ளூ பிரிண்ட்டும் அவசியம். நம்முடைய பயிற்சி வகுப்புகளில் அவங்க தன்னுடைய வாழ்க்கைக்கான ப்ளூ பிரிண்ட்டை நம்ம எழுத சொல்கிறோம், அதை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறோம். அந்த ப்ளூ பிரிண்ட்டை வச்சு தான் அவங்க வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியுங்கிறதுனால தான் நம்முடைய பயிற்சி வகுப்புகள் மகத்தான வெற்றி பெற்று வருது. இந்த அடிப்படையில் இந்த வாரம் வர 8ஆம் தேதி நம்முடைய 2ஆம் நிலை பயிற்சி வகுப்பு இருக்குது. அதில் ஏற்கனவே முதல் நிலையில் கலந்துக்கிட்டவங்க எல்லாரும் அதில் கலந்துக்கலாம். அது சம்மந்தமான விவரங்கள் எல்லாமே என்னுடைய தொலைபேசி எண்ணில் தெரிஞ்சுக்கிறோங்க. அது மாதிரி பெயர் பதிவுமே பண்ணிக்கலாம். ஓகே சார், கண்டிப்பாக நம்ம நிகழ்ச்சி பார்க்குறவங்கன்னா கண்டிப்பாக பயிற்சி வகுப்புக்கு ரொம்பவே ஆசைப்படுவோம். ஸோ அதுக்காக வந்து எப்போ என்னங்கிறது ரொம்ப அவலை காத்துட்டு சார் சொன்ன மாதிரி கம்மிங் 8th வந்து செல்வமும் செல்வாக்கும் பெருட்டும்கான Level 2. ஸோ நீங்கள் வந்து இங்கே கலந்துக்கணும் அப்படின்னு சாரோட மொபைல் நம்பர் டிவியில் கீழே ஸ்க்ரோலிங் கொடுத்துருக்காங்க. லைவ் ப்ரோக்ராம் முடிஞ்சு ஒரு 10 மணிக்கு மேலே சாருக்கு நீங்கள் கால் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து பிளான், ஸோ ப்ரீ பிளான், திட்டமிடுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது லைஃப்பில் ஒரு குடும்பமாகட்டும், ஒரு ஆஃபீஸ் ஆகட்டும், ஒரு ஸ்கூல் போன ஒவ்வொருத்தருக்குமே திட்டமிடுதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன ஒன்று. ஸோ நம்ம நிகழ்ச்சிக்கு போகல காலர்ஸ் எப்போவுமே நான் சொன்ன ஒன்றே ஒன்று,
டிவிக்கு பக்கமாக தள்ளி வந்து பேசுங்க. ஹலோ, விழிப்புணர்வு வணக்கம். ஹலோ, நாங்க பவானில இருந்து ரம்யான் சொல்லி பேசுறோம் சார். மேம், ஒரு மருந்து கிடைக்குமா, அது வாங்கி சாப்பிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் லாங் டைம் ஆகும், ஆனா கண்டிப்பா அது சரியாயிருக்கும். ஆன்மீகம் சம்பந்தப்பட்டதா இல்ல பொருளாதாரம் சம்பந்தப்பட்டதா, உடல் ரீதியாவா என்ன டாபிக் பத்தி நீங்க கேட்டாலும் மிக மிக எளிய முறையில் சொன்னப்ப மிக நுட்பமா கேட்கும் போது ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும், ஆனால் கொடுக்கூடிய ரிசல்ட்ஸ் அப்படின்னா மகத்தான வெற்றிகள் நமக்கு கிடைக்கும். அதுதான் நம்ம நிகழ்ச்சி. இந்த மகத்தான மாற்றங்கள் அப்படின்னு நிறைய பேரோட லைஃப்ல நடந்துட்டு இருக்கு. விழிப்புணர்வு குடும்பம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசா வந்துட்டு இருக்கு. ஸோ நீங்க அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்க வந்து லைஃப்ல அப்ளை பண்ணும்போது அப்படின்னா சாமானியர்கள் நீங்க செல்வந்தர்கள் ஆகலாம், செல்வந்தர்கள் கோடீஸ்வரர்கள் ஆகலாம், கோடீஸ்வரர்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் ஆகலாம். ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு அடிப்படை அப்படின்னா பொருளாதாரம். ஸோ அப்படிப்பட்ட பொருளாதாரத்துக்கு அப்படின்னா சார் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொருத்தருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் நோட் பென் ரெடியாக வச்சுக்கோங்க. ஏன்னா நான் அடுத்தவங்க கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸு கூட நமக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்க நோட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலியில் யாருக்காக இருந்தாலும் சரி இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் அந்த விஷயங்கள் வந்து அப்ளை பண்ணி கண்டிப்பாக நீங்கள் மகத்தான மாற்றங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நடக்கணும். ஸோ இன்னைக்கு வந்து திட்டமிடுதல் பற்றி பேசிகிட்டு இருந்தோம், சொல்லுங்கள் சார். ஏன்னா அடிப்படையில் நம்முடைய இந்திய மக்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா திட்டமிடுதலில் மிகப்பெரிய குறைபாடு இருக்குது. திட்டமிடுதலில் குறைபாடு திட்டமிடுதலே வச்சுக்கிறது இல்லை, எது வருதோ அதை வச்சுக்கிட்டு எப்படி இந்த மாதத்தை ரன் பண்ணுறது, எப்படி இது பண்ணுறது, திடீர்னு ஒரு புது செலவு வந்துச்சுன்னா அதுக்குள்ளே எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறது, இல்லைன்னா அதுக்கு எப்படி வெளியிலேருந்து கடை வாங்கிக்கிறது, இது மாதிரி சிந்தனையில் போயிட்டே இருக்கிறது. அதனால தான் நம்மளால் ஒரு மகிழ்ச்சிகரமான முழுமையான ஒரு ஆனந்தமான வாழ்க்கையை வாழ முடியாமல் இருக்கலாம். அதுக்கு வந்து நமக்கு திட்டமிடுதல்ங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். தயவுசெய்து இன்றைய நிகழ்ச்சியை பார்த்துட்டு இன்றைய நிகழ்ச்சியில் இருந்தால் திட்டமிடுதலை வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு அடிப்படையாக கொண்டுட்டு வாங்க, நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் இருக்கும். காலர்ஸ் மிஸ் கால்ஸ் கொடுக்க வேண்டாம், ஏன்னா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குதுன்னு கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். நம்ம நிகழ்ச்சியோட உங்களுக்கு வந்து என்ன டவுட்ஸ்ன்னு கேட்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து வேற ஏதாவது கேட்கணும் செய்யணும், சார்கிட்ட பயிற்சி பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சாரோட மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ரோலிங் கொடுத்துருக்காங்க, அந்த நம்பர்ஸ் காண்டாக்ட் பண்ண நீங்கள் கேட்கலாம். 10 மணிக்கு மேலே சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து அந்த திட்டமிடுதல்ங்கிறதுல நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நம்முடைய முதல் பயிற்சி வகுப்புல ப்ளூ பிரிண்ட், நம்ம வாழ்க்கையுடைய ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன செய்ய விரும்புகிறீங்களோ அதை எல்லாத்தையும் எழுதி, அதை எப்படி சார்ஜ் பண்ணுறது, அதை எப்படி திருப்பி திருப்பி நம்ம மனசில் ரீகால் பண்ணுறது, அந்த ரீகால் பண்ணுறது மூலமாக எப்படி வெற்றிகள் அடைய வைக்கிறது, இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே நம்முடைய அந்த முதல்கட்ட பயிற்சியில் இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த முதல்கட்ட பயிற்சி முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா மனம்னா என்ன, அந்த மனசை பயன்படுத்தி என்னென்னலாம் செய்ய முடியும், நம்ம வாழ்க்கையில் இன்றைய இருக்கிற நிலைக்கு காரணம் வந்து பழைய பதிவுகள் தான் இன்றைய நிலைக்கு காரணம். நம்முடைய மனசில் எந்த விதமான எண்ணம் வருதோ அந்த எண்ணம் முதல்ல நமக்குள்ளே வேலை பார்த்துட்டு தான் பிறகு வெளியில் போய் மற்றவங்களில் வேலை பார்க்குது. அதனால் அந்த மனம் சம்பந்தப்பட்ட நுட்பங்கள்லாம் வந்து அந்த முதல் நிலையில் தெரிஞ்சுக்க முடியும் பார்த்தீங்கன்னா. அதுக்கடுத்து இரண்டாம் நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் ஒரு 6 ஆதாரங்களை கொண்டு சக்கரங்கள் இருக்குது. அதில் 5 சக்கரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான சக்கரங்கள். வெல்கம் த லைவ் ஷோ. பாரம்பரிய முறைப்படி செக்கில் ஆட்டப்பட்ட ஹெல்த் நலனை வழங்கும் மகத்தான மாற்றங்கள். ஒவ்வொரு வாரம் ஒரு சிறப்பான ஒரு டாபிக் பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்றைக்கி திட்டமிடுதல் பற்றி பேசிட்டு இருக்கோம். அடுத்த நேர் வந்திருக்காங்க, பார்க்கலாம். விழிப்புணர்வு வணக்கம். சரி சொல்லுங்க. நல்லா இருக்கிறேன். நீங்க எல்லாம் இருக்கும்போது நான் நல்லா இல்லாம என்ன பண்ண போறேன். நல்லாதான் இருந்தார் ஃபர்ஸ்ட், அப்புறம் அந்த உடம்புல வெள்ளையா ஆகுவாரு. சரி சரி.
அந்த மாதிரி உடம்பு ஃபுல்லா ஒயிட் கலர் ஆயிட்டாரு. அவர் நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணி எதுவும் சரியாகாம அந்த மாதிரி ஒயிட் ஆயிட்டாரு. ஆனா பாப்பாக்கு இப்ப கொஞ்சம் நாளும் ஒரு ஒரு மாசமா ரெண்டு மாசம் இருக்கு சார். அந்த முடியெல்லாம் வந்து உங்க இடத்துல போட்டுச்சு தலையில, ஒவ்வொரு இடத்துல நிறைய இடத்துல தலையில போட்டு இந்த மாதிரி இருக்குங்களா? நிறைய டாக்டர் பாத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி துருவத்திலேயே லைட்டா பாப்பாக்கு முடி கொட்டிருச்சு. நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டுதான் இருக்கோம். இருந்தாலும் வந்து ஒரு அம்மா வந்து எங்கிட்ட பேசும்போது கேட்டாங்க, அவருக்கு இந்த மாதிரி பாப்பா உடம்பு அப்படி இருக்கிறதுனால பாப்பாக்குதான் இந்த மாதிரி முடி கொட்டுது, இந்த மாதிரி தொந்தரவு வருதா, அல்லது அந்த மாதிரி இது பாப்பாவும் கடைசியில பாதிக்குமா அப்படின்னு அவங்க கேட்கும்போது எனக்கே வந்து பயமா இருந்துச்சு. சரி, இதுக்கு வந்து நான் ஒரு சிறப்பான தீர்வு சொல்கிறேன், நீங்கள் அந்த தீர்வை பயன்படுத்துங்க. நம்ம இங்கேருந்து மதுரைக்கு பக்கத்தில் இருக்க மானாமதுரைன்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. அந்த மானாமதுரையில் போய் நீங்கள் அதான அந்த காலத்தில் தொழுநோய் ஆஸ்பத்திரி இருந்துச்சு. இப்போ தொழுநோய்ங்கிறது இந்தியா முழுக்க ஒழிக்கப்பட்டு விட்ட விஷயம், பட் அது ஒரு ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஒரு மருத்துவமனை. நீங்கள் அந்த மானாமதுரையில் போயிட்டு தயாபுரம் தொழுநோய் ஆஸ்பத்திரிக்கு எப்படி போகணும்னு கேட்கணும். கேட்டுக்கிட்டு நீங்கள் அங்கே போனீங்கன்னா குறைந்த விலையில் இது மாதிரியான நோய்களுக்கு சிறந்த மருத்துவம் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் அங்கே தான் சிறப்பாக பார்க்க முடிகிறது. மிக மிக குறைந்த கட்டணம் வாங்குவாங்க, சிறப்பான இது இருக்குல்ல. இது வந்து நீங்கள் கேட்ட கேள்வி மூலமாக இது மாதிரி யாராருக்கெல்லாம் இருந்துச்சுனாலும் அவங்க எல்லாருமே இந்த ஆஸ்பத்திரியை பயன்படுத்திக்கலாம். இது ஒரு ஜெர்மன் பேஸில் உள்ள ஆஸ்பத்திரி, மிக மிக குறைந்த கட்டணம் வாங்கக்கூடிய ஆஸ்பத்திரி, மானாமதுரை தயாபுரம்ங்கிற இடத்துல இருக்குது. ஆக்சுவலாக அந்த ஆஸ்பத்திரி போங்க, காலையிலே ஏழையராக போயிருங்க, ஈவினிங் வரைக்கும் ஆஸ்பத்திரி இருக்கும், நல்ல வைத்தியம் பார்த்துக்கலாம், சிறப்பான மருத்துவம் இருக்குது. பரம்பரையில் வர்றதாக இருந்தாலும் அந்த டாக்டர்ஸ் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்டு, அதனால் அவங்கள்ட்ட காட்டுறது மூலமாக அந்த குழந்தைக்கும் பாதுகாப்பு ஏற்படுத்திக்கலாம். ஒருவேளை அவருக்கு திருப்பி ஒருவேளை சரி கூட பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். சரி ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஒரு இந்த கேள்வியை பாப்பா வாழ்க்கையில் யாரும் கேட்காம புதிய புதிய மருத்துவங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுட்டே இருக்கு, தாராளமா சரியா வந்துடும். இந்த செய்தியை மற்றவங்களுக்கும் தெரிவிங்க, நீங்களும் பயன்படுத்திக்கிறீங்க. நன்றி, வணக்கம். ஸோ கண்டிப்பாக ஸ்கின் ஸ்பெஷல் போது சார் வந்து ஸ்பெஷலான ஒரு இடம் சொல்லியிருக்காங்க. என்ன மிக குறைந்த கட்டணத்தில் நீங்கள் வந்து இதெல்லாம் வெளியில் யாருக்குமே தெரியவே தெரியாது, ஒன்று இருக்குது அங்கே பார்ப்பாங்க. இதெல்லாம் வந்து யாருமே தெரிஞ்சுக்கிற முடியாது, ஏன்னா மானாமதுரையே நிறைய பேருக்கு தெரியாது. அப்புறம் மானாமதுரை பக்கத்தில் இருக்க தயாபுரம் எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லலை, யாருக்குமே தெரியாது. ஆனால் இது வந்து அந்த காலத்தில் மிகப்பெரிய லெவலில் ஃபேமஸாக இருந்த ஆஸ்பத்திரி. இப்போவும் தோல் நோய்களுக்கு தொழுநோய்க்கு பார்த்துக்கிற ஆஸ்பத்திரியில் தோல் நோய்கள், ஏன்னா இந்தியா முழுக்க தொழுநோய் ஒழிக்கப்பட்டு விட்டது, அதனால் தொழுநோய்கிறது இந்தியாவில் யாருக்கும் கிடையாது. அதனால் வணக்கம் சொல்லுங்க. அது ஒண்ணுமே இல்ல, எளிமையான முறையில் இது பண்ணலாம். நீங்க உங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு மீறி போன் பண்ணிடுறேன், உங்களுடைய கட்டுப்பாட்டை மீறி நீங்கள் ஃபோன் பண்ணிடுறீங்க அப்படின்னா அந்த ஃபோனை எப்படி நிறுத்தலாம்னு மிக எளிய முறையில் நிறுத்திடலாம். ஒருவேளை நான் இன்றைக்கி வந்து இப்போ மகேஷுக்கு நீ ஃபோன் பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு எடுக்கிறேன், ஆனால் என்ன எரியாமல் நான் பேசுகிறேன்னா இன்றைய மத்தியான சாப்பாடை நான் நிறுத்திக்கிட்டேன்னு சொல்ல, அப்படி எனக்கு நானே ஒரு இதை வந்து சாப்பாடை கட் பண்ண ஆரம்பித்தோம்னா தன்னை போல் எல்லாத்துக்கும் மாற்றம் வந்துடும். ரெண்டாவது தடவை பேசுனேன்னா இரவு சாப்பாடையும் நிறுத்திடணும், மூணாவது தடவை பேசுனேன்னா நாளைக்கால சாப்பாட்டை நிறுத்திடணும். இப்படியும் ஒவ்வொரு சாப்பாடை நிறுத்தி பாருங்க, உங்க மனசு அங்கெங்கெல்லாம் போகாது, ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோலுக்குள்ள வந்துடும். இது ஒரு விதமான பயிற்சி. இன்னொரு விதமான பயிற்சி என்னன்னா, நம்முடைய மனம் வந்து கொஞ்சம் குழந்தைத்தனமாக இருக்குது, அதனால நம்ம வந்து ஏமாளித்தனமாக மற்றவர்களுக்கு பேசிடலாம். அப்போ நம்ம மனசை எப்படி ஸ்ட்ராங் பண்றது அப்படிங்கிறது வந்து நம்முடைய இதுல முக்கியமான விஷயம். இதுக்கு வந்து நம்முடைய மனசை ஸ்ட்ராங் பண்ணோம்னா பிராணாயாமம் தவிர வேற வழியே கிடையவே கிடையாது. அது சுக பிராணாயாமம்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு வரலாம் மடக்கிக்கணும்,
இந்த மீதி ரெண்டு வரல வச்சுக்கணும். ஒரு பக்கத்தில் முதல்ல வெளியில் விட்டுக்கணும், இடது பக்கத்தில் வெளியில் விட்டுக்கணும், இடது பக்கத்தில் உள்ளே இழுக்கணும், திருப்பி வலது பக்கத்தில் விடணும். இதை டெய்லி 15 நிமிஷம் ரெகுலராக செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் மனசு வந்து ஸ்ட்ரென்த்தாக ஆரம்பிக்கும். மனசு ஸ்ட்ரென்த்தாக வந்து இது மாதிரியான உங்களை எரியாமல் செய்கிற செயல்நிலை எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். தயவு செய்து செஞ்சு பாருங்கள், நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மகத்தான மாற்றம் ஏற்படும். உங்களுடைய சந்தேகங்களை கேட்டதுக்கு முதல்ல, இது மாதிரி சந்தேகங்களை கேட்க நிறைய பேர் வைக்கப்பட்டுட்டு கேட்காமல் இருப்பாங்க, கேட்டதுக்கு நன்றி. ஏன்னா இந்த மாதிரியான கேள்விகள் தான் வந்து காதலில் சிக்கிக்கிட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு வெளியில் வர முடியாமல் மாட்டிக்கிட்டு இருக்கிறதும், என்னால் பேசாமல் என்ன எரியாமல் பேசிடுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாமே இது ஒரு தீர்வாக அமையும். எந்த இடத்துல நமக்கு மன வலிமை குன்றுதோ அந்த இடத்துல அடுத்தவங்களை சார்ந்து வாழக்கூடிய மனநிலை ஏற்படுது. இதுக்காண்டி தான் சின்ன வயசுலேருந்தே கடவுள்களோட நம்ம பிள்ளைகளை ஒரு உறவை ஏற்படுத்தி பழகிட்டே வந்தோம்னா மனசு வந்து கடவுளோட ஐக்கியமாக இருக்கும்போது வேறு இடங்களில் தேடுதல் இல்லாமல் இருக்கும். இதுக்காண்டி தான் இறை வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறது. இறை வழிபாடுங்கிறது நம்முடைய நலனுக்காகத்தானே ஒழிய இறைவனுடைய நலனுக்காக எதுவுமே கிடையவே கிடையாது. முதல்ல அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இறை வழிபாடுங்கிறது நம்முடைய தனிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையை சீரமைச்சுக்கிறதும், நம்முடைய வாழ்க்கையில் தெளிவை ஏற்படுத்திக்கிறதும், நம்முடைய வாழ்க்கையில் மற்றவர்களை சார்ந்து வாழாமல் இருக்கிறதுக்கு நமக்கு ஒரு அழுத்தமான ஒரு நமக்கு ஒரு சப்போர்ட் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இறை வழிபாடு இருக்குது. அந்த இறை வழிபாடை சின்ன வயசுலேருந்தே பழக்குங்க. இது போக மனக்கட்டுப்பாடு வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் மந்திரத்தை தெளிவாக சொல்லிக்கிட்டே வரலாம். ஒரு சின்ன ஒரு வரியில் எழுதிக்கிறீங்க, நீங்களே சொல்லிட்டு வந்தீங்கன்னா மனக்கட்டுப்பாடுங்கிறது எளிமையாக வந்துடும். இந்த 3 விதமான தீர்வுகள் சொல்லியிருக்கு. இதில் எந்த தீர்வு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த தீர்வு எடுத்துக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான நிலை அடைவதற்கு வாழ்த்துக்கிறேன். ஹலோ, விழிப்புணர்வு வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றிமா. ரொம்ப நல்லா இருக்கும். நன்றி. ஏன்னா மனம் வந்து சுகத்தை மட்டும் நாடும், சுமையே வெறுக்கும். எப்பவுமே ஒரு மனசை கண்டிஷன் பண்ணோம்னா அது வந்து கண்டிஷன் ஆகாது. அதை எப்படி வேணாலும் போகட்டோம்னா அது ஆனந்தமா போயிட்டு இருக்கும். மனசோட தன்மையே வந்து மனம் சுகத்தை நாடும், மனம் சுமையை வெறுக்கும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு மொழியை கற்றுக்கணும்னா முடிஞ்ச அளவுக்கு எஸ்கேப் ஆக பார்க்கும். புதுசாக ஒரு டெக்னாலஜி கற்றுக்கணும்னா எஸ்கேப் ஆக பார்க்கும். அதனால் மனசுக்கு வந்து பழக்கப்படாத எதையுமே செய்ய விரும்பாது. அதனால் முதல்ல அதை நமக்கு பழக்கமாக கொண்டுட்டு வந்துட்டோம்னா அப்புறம் மனசுக்கு இதுவே ஒரு ஆனந்தமாயிரும், எளிமையாக செஞ்சுக்கிட்டே வரும். நன்றிமா. வாழ்த்துக்களும் மிக்க நன்றிமா. தேங்க்யூ சோ மச். கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம நேயர்கள் வந்து எந்த அளவு கவனிச்சு நான் லைன் கிடைக்கலனா கூட நம்ம எல்லாருக்கும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க. வந்து ஒரு சிறப்பான விஷயம் என்ன, மனசோட நுட்பத்தை புரிஞ்சுக்கணும். மனம் வந்து சுகத்தை நாடும், சுமையை வெறுக்கும். மனம் பழக்கப்பட்டதை மட்டும்தான் செய்யும், பழக்கப்படாதே செய்ய விரும்பாது. அப்ப மனசை மெது மெதுவா பழக்கப்படுத்தணும். ஒவ்வொரு விஷயமா இருந்தாலும் சரி, இப்ப என்னைய பொறுத்தவரையிலாம் என்கிட்ட யாராவது ஒருத்தவங்க உனக்கு தெலுங்கு தெரியாதா அப்படின்னு கேட்டா தெரியாது அப்படின்னு சொல்ல மாட்டேன். நான் என்ன தெலுங்கு கத்துக்கல அப்படின்னு சொல்லுவேன். இதே இது நான் ஹிந்தி ஹிந்தி தெரியுமா அப்படின்னா ஹிந்தி கற்றுக்கறல. முதல்ல நம்ம வந்து விழிப்புணர்வோடு பேசுகிறவங்க எல்லாரும் இது எனக்கு தெரியாது, இதை எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லாமல் நான் இன்னும் கற்றுக்கறல, நான் கற்றுக்கறல அப்படின்னு சொல்லி சொல்லி பாருங்கள். உங்களுக்கு கற்றுக்கிறணுங்கிற உணர்வு வர ஆரம்பிக்கும். இது மாதிரி எனக்கு கணக்கு வராது அப்படின்னு சொல்லக்கூடாது. கணக்கை நான் சரியாக கற்றுக்கறல, இப்படி ஒவ்வொன்றையும் கற்றுக்கறல, குடும்பம் ஒழுங்காக நடத்த தெரியலை அப்படின்னு சொல்லக்கூடியது. குடும்பம் ஒழுங்காக நடத்த கற்றுக்கறலன்னா அப்படின்னா கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கற்றுக்கொள்வதற்காகத்தான் நாம் அந்த பூமிக்கு வந்திருக்கிறமே ஒழிய கற்றுக் கொடுப்பதற்காக வரவில்லை. அதனால் கற்றுக் கொடுப்பதற்காக வந்திருக்கிறதுனால நம்ம எந்த விஷயத்தையும் வெக்கப்படாமல் கற்றுக்கறலாம். கற்றுக்கிற நம்ம வாழ்க்கையில் மகத்தான மாற்றங்கள் ஏற்படும். ஓகே. ஹலோ ஹலோ, விழிப்புணர்வு வணக்கம். வாழ்க வளமுடன். சார் கிட்ட பேசுறேன். வணக்கம். விழிப்புணர்வு வணக்கம். வாழ்க வளமுடன். சொல்லுங்க.
கட்டாயத்துக்கு அவங்களாவே பெரியவங்க அவங்களே அவங்களை பாத்துக்குவாங்க இல்லையா. ராஜன் சார் வந்து நம்மளுடைய விழிப்புணர்வு குடும்பத்துல ஒரு முக்கியமான நபர். அவருக்கு வந்து எப்பவுமே எல்லாரும் முன்னேறணும் ரொம்ப ஆர்வத்தோட போது நலம். அவருடைய தொழிலையும் ஒரு மிகச்சிறப்பா உயர்ந்த நிலையில வந்துட்டு இருக்கிறவங்க. அதனால் அவருடைய எண்ணம் போல் அவருடைய வாழ்க்கையும் சமுதாயத்தை முன்னேற்ற வேண்டும் என்ற ஆசைக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றிகள். வணக்கம் சார். வாழ்க வளமுடன். தேங்க்யூ சார். எனக்கு கண்டிப்பாக நம்மளோட விழிப்புணர்வு குடும்பம் அப்படிங்கும்போது ஒவ்வொருத்தருமே தன்னலம் மற்ற பொதுநலம் அப்படிங்கிறது எல்லா விஷயங்களுமே இன்னும் சொல்லப்போனால் மெயினாக நம்மளோட ஹெல்த் நலன் எம்டி சார்லேருந்து என்ன ஒரு பிள்ளையா சொல்லி மோடன் தான் மட்டும் இல்லை எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்கள் ஒவ்வொன்றுமே நீங்கள் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் தான் எல்லாருக்குமே சொல்கிறீங்க அப்படிங்கும்போது மிக மிக நுட்பமான விஷயங்களான மகத்தான மாற்றங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலுமே கிடைச்சிட்டு இருக்கு. ஹலோ பாட்டு மாதிரி சொல்லிக் கொடுக்கணும். அப்படி சொல்லிக் கொடுத்தீங்கன்னா சொல்லிடுவாங்க. ஆக்சுவலா எவ்வளவு பெரிய இங்கிலீஷ்ல 10 லைன் உள்ளத அவங்களே சொல்ல சொல்லி பழக்கலாம். மனம் பழக்கப்பட்டால்தான் செய்யும், பழக்கப்படாத செய்யாது. இந்த வயசுலயே நீங்க பழக்கப்படுத்திட்டீங்கன்னா உங்க பிள்ளைய பின்னாடி மிக உயர்ந்த நிலைக்கு வருவாங்க. மிக உயர்ந்த நிலைக்கு வரணும்னா சும்மா ஒரு 3 தடவை 5 தடவை 10 தடவை இல்லை ஏதாவது வாங்கி கொடுக்குற போது இதை ஒரு 5 தடவை சொல்லு 10 தடவை சொல்லு இல்லாட்டினா ஒரு 20 தடவை எழுதி காட்டு இல்லை 15 தடவை எழுதி காட்டு இது மாதிரிலாம் சொல்லலாம். நீங்கள் வந்து ஆக்சுவலாக மனசுக்கு வந்து பழக்கப்படாத வரைக்கும் எதையுமே இல்லை இல்லை இது அவங்கவுங்க ஆன்மாவுக்கு அவங்கவுங்க டியூன் பண்ணுறது. பிள்ளையே சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். ஆமாம் எழுத சொல்லலாம். நன்றி மேம். ஓகே மேம் தேங்க்யூ. அவங்கள எழுத சொல்லலாம். என்னை பொறுத்தவரை குழந்தைகளை வந்து எழுத சொல்லலாம். அவங்க பேரை போட்டு இப்போ எடுத்துக்காட்டுக்கு இமயவரம்னா இமயவரம்பன் உயர உயர பெற வனம் உன்வசப்படும் அப்படின்னு எழுத சொல்கிறது. இந்த லீவு நாளில் அவங்களுக்கு ஒரு வீட்டில் ஒரு ஹாபியாக பண்ணுறது 108 தடவை நீ 30 நாள் எழுதுனீங்கன்னா உனக்கு ஏதாவது வாங்கி தர்றோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அந்த பிள்ளையை எழுதிடுவாங்க. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து மனசில் பதிஞ்சிடும். கண்ட கண்ட பதிவுகளை ஏற்படுத்துகிற விட நல்ல பதிவுகளை நம்ம மனசில் ஏற்படுத்த அவங்களுடைய வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலையை அடைவாங்க. கண்டிப்பாக நல்ல விஷயம். குழந்தைங்களுக்காக நம்ம பிளான் பண்ணும்போது அதுக்கான கொஸ்டின்ஸும் கூட. ஹலோ 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 விழிப்புணர்வு வணக்கம். ஹலோ மேம் லைன்ல தாங்க இருக்கேன். விழிப்புணர்வு வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் மேம், என் பேர் சுமதி, நான் ஈரோட்ல இருந்து பேசுறேன். ஓகே சார் கிட்ட பேசுங்க. வாழ்க வளமுடன். விழிப்புணர்வு வணக்கம் சுமதி மேடம். வணக்கம். வணக்கம் சார், ரொம்ப நல்ல ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து எப்படி நாங்க ப்ராப்பரா இவங்களுக்கு ஒரு டியூன் பண்ணனும், அது அவங்க அட்லசன்ட் ஏஜ்ல இருக்காங்க. சோ அவங்க எப்படி நாங்க நல்லா கொண்டு வரணும்னு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்க சார். உங்களுக்கு உங்க சஜஷன் சொல்லுங்க. சரி, thank you so much. நான் கேக்குறேன் சார். சரி, ஓகே மேம். thank you so much. கண்டிப்பா என்ன எல்லாருமே வந்து குழந்தைகள் மேல அனுப்பிட்டு சாயங்காலம் 6 மணிக்கு பாத்துக்கிட்டு இருந்தாங்க, இப்ப கூடவே இருக்கிறாங்க. பட் இப்ப வந்து குழந்தைகளை வளர்க்கறதுங்கிற ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. ஆக்சுவலா நல்லா ஏன்னா அந்த காலத்துல பிள்ளைகளை அடிச்சு சொல்லி கொடுக்க முடியும், என்ன வேணாலும் முடியும். இப்ப திட்டினாவே பிள்ளைய கோவிச்சுக்கிட்டாங்க, பார்த்தா சீராட்டு வந்துருது. அந்த சீராட்டுக்கு என்ன பண்றதுனே தெரிய மாட்டேங்குது.
இதெல்லாம் பெரிய பிரச்சனையாக இருக்குது. பிள்ளைகளை பெற்றுக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இப்போ பிள்ளைகளை வளர்க்குறது தான் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமாக இருக்குது. பொதுவாக பேரண்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு பிள்ளைகளை டியூன் பண்ணிட முடியும்னு எனக்கு தெரியல. ஏன்னா இம்மிடியேட்டாக அது வந்து உங்கள் மேலே ஒரு வெறுப்பு அது உருவாக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க ஆக்சுவலாக. ஏதும் இந்த கோடை காலத்தில் இருக்கிற பயிற்சி வகுப்புகள் இதுகளில் பிள்ளைகளை கொண்டு போய் சேர்த்து விடுங்க. எது யார் நடத்தினாலும் சரி சேர்த்து விடுங்க. அதுகளுக்கு போனால் அந்த பிள்ளைகளை பார்த்துக்குருவாங்க. இன்னமும் வந்து பிள்ளைகள்கிட்ட வந்து இப்போ நேரடியாக பேசுகிற விட நம்முடைய பயிற்சி வகுப்புக்கு சுமதி மேடம்லாம் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஆள் மனசில் பேசுகிறதுக்கு இந்த ஆல்பா மனநிலையில் போயிட்டு பிள்ளைகளுக்கு மனசில் பேசுகிறது வந்து எளிமையான முறை. நம்ம அந்த மாதிரி தான் பிள்ளைகள்கிட்ட பேச முடியுமே ஒழிய நேரடியாக சொன்னால் இன்றைக்கி எந்த பிள்ளையுமே கேட்க மறுக்குது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. அதனால் கொஞ்சம் கவனமாக பிள்ளைகளோட நெருக்கமாக ஆள் மனசின் மூலமாக பிள்ளைகளுக்கு கம்யூனிகேட் பண்ணுறது தான் ஒரு சிறப்பான விஷயமா அமையுமா. அது மூலமாக தான் உங்களால் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். டைரெக்டாக பண்ணுறதுங்கிற கொஞ்சம் கொஞ்சம் தான் பண்ண முடியும். மற்றதெல்லாம் டீச்சர்ஸ் பண்ண முடியும், இல்லைன்னா சிறப்பு பயிற்சிகள் இதுகள்லாம் ஏதாவது பண்ண முடியும். நம்மளும் அதுக்கான பயிற்சி வகுப்பு ஏதாவது நடத்துவதற்கு முயற்சி கண்டிப்பாக நடத்திடலாம். ஏன்னா குழந்தைகளுக்கு 13 வயசுக்குள்ளே பிள்ளைகள்கிட்ட மாற்றத்தை ஏற்படுத்தினா ஒரு பிரமிக்கத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்த முடியுங்கிறது ஒரு அறிவியல் பூர்வமான உண்மை. 7 வாரத்துலேருந்து ஒரு 7 வாரத்தில் கர்ப்பமாக இருக்க 3 வாரத்துலேருந்து ஒரு குழந்தை வந்து கற்றுக்கிற ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க கற்றுக்கிறதுங்கிறது 13 வயசில் நிறைவடைஞ்சிருது. அதனால் அதுக்குள்ளே உள்ள விஷயங்கள் அவங்களுக்கு நிறையா சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. கண்டிப்பாக அதுக்கான பயிற்சி வகுப்புகள் ஏற்படுன்றது கொஞ்சம் ஓகே சார், ரொம்பவே சந்தோஷம். என்ன குழந்தைகளுக்காக அப்படின்னு ஒவ்வொரு பேரண்ட்ஸ் ஸ்பெஷலாக கேர் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் சார். அதுக்கான பயிற்சி இப்போ ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து ஆள் மனசு மூலமாக நம்ம வந்து குழந்தைகளை சரி பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க சார். நம்ம சின்னதாக ஒரு பிரேக் மட்டும் எடுத்துக்கலாம். பிரேக் அப்புறம் சீக்கிரமாக மீட்பேன். வெல்கம் த லைவ் ஷோ. பாரம்பரிய முறைப்படி செக்கில் ஆட்டப்பட்ட ஹெல்த்தா நலனை வழங்கும் மகத்தான மாற்றங்கள் நிறைய விஷயம் சிறப்பாக நம்ம பேசிட்டு இருக்கோம். திட்டமிடுதல் டாபிக் நம்ம பேசிட்டு இருக்கோம். நிறைய நிறைய பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை பத்தி நிறைய கேட்டுட்டு இருக்காங்க. குழந்தைகளுடைய வாழ்க்கையை திட்டமிட ஆரம்பிச்சாங்க. கண்டிப்பா பிளானிங். ஹலோ ஹலோ, விழிப்புணர்வு வணக்கம். உங்க பேர் என்னங்க? என்ன ப்ராப்ளம் கேக்குறாங்க? அலர்ஜினா உடம்புல தடிக்குதா, என்ன பண்ணுது? பொதுவாக அந்த அலர்ஜி இது எல்லாம் வர்றதுக்கான லிவரில் டாக்ஸின் இருக்கிறது தான் ப்ராப்ளம் ஆக்சுவலாக. அந்த லிவரில் டாக்ஸின் அதிகமாக இருக்கிறது ஒரு பெரிய காரணமாக. அதுக்கு வந்து இந்த கொத்தமல்லி இலையை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு முதல்ல மிக்சியில் போட்டு அதில் ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி ஜூஸ் ஆகி குடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா லிவர் வந்து பியூரிஃபை ஆரம்பிக்கும். ஆரம்பித்தோடனே உங்களுடைய இது வந்து இந்த இது குறைய ஆரம்பிக்கும். இதுக்கு மேலே நீங்கள் வந்து கொஞ்சம் இது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஹோமியோபதியில் போய் பிளட் பியூரிஃபையர்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்குது ஆக்சுவலாக. அந்த மருந்து வாங்கி எடுத்துக்கிட்டீங்கனால ரத்தம் வந்து சுத்தப்படுத்தப்படும். சுத்தப்படுத்தப்படுறதுனால இந்த மாதிரியான அலர்ஜி எல்லாம் வராமல் தவிர்க்கப்படும். அதனால் அதில் பயன்படுத்தும். அது எந்த டயத்தில் வருது என்னங்கிறத கொஞ்சம் ரொட்டீனாக கவனிச்சுன்னா உங்களுக்கே அதுக்கான தீர்வு தெரியும். ஏன்னா கண்டிப்பாக திட்டமிடுதல் பற்றி பேசிட்டு இருக்கோம். எல்லாருமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிளானிங் இருக்கு இல்லையா? ஸோ ஒவ்வொரு பொதுவாக வந்து பிள்ளைகளை எப்படி வளர்க்குறது, பிள்ளைகளை எப்படி நல்லா வச்சுக்கிறது, பிள்ளைகளை எப்படி வெற்றி அடைய வைக்கிறதுங்கிறத பேரண்ட்ஸோட திட்டமாகவே இருக்குது. தங்களை பற்றி முழுமையாக மறந்துடுறாங்க, பிள்ளைகளை அதுதான் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதனால் அந்த திட்டமிடுதலில் இப்போவே பிள்ளைகளுக்கு ப்ளூ பிரிண்ட் எப்படி போடுறதுங்கிறத காட்டுங்க பார்க்கலாம். நம்ம அந்த பயிற்சி வகுப்பு பிள்ளைகளுக்கு நடத்த பார்ப்போம். அதில் வந்து அவங்களோட ப்ளூ பிரிண்ட் அவங்களே உருவாக்கிச்சோம்னா இதெல்லாம் வந்து நிச்சயமாக ஒவ்வொரு குழந்தைகளுக்கு தேவையான
விஷயம். இதை வந்து வெளிநாடுகளில் அந்த ப்ளூ பிரிண்ட்டுங்கிறத மைண்ட் மேப்பிங் அப்படின்னு சொல்கிறாங்க. மைண்ட் மேப்பிங்னு சொல்லிட்டு என்னென்னலாம் விரும்புகிறோமோ அதெல்லாம் குழந்தைகளை விட்டு வரைய சொல்கிறது. இது மூலமாக அவங்களுக்குள்ள உள்ள என்ன திறமை இருக்குங்கிறத பார்த்து அதை எப்படி டெவலப் பண்ணுறதுங்கிறத சொல்கிறது. இதெல்லாம் இன்னும் இங்கேயெல்லாம் அதுக்கான பயிற்சி வகுப்புகளே வரல. நம்மளே அந்த மைண்ட் மேப்பிங் எல்லாமே நம்ம நடத்திடலாம். இன்றைக்கி ராஜன் சார் துவங்கி வச்சது எப்படியும் ஒரு வாரத்தில் அதுக்கான சிலபஸ் ரெடி பண்ணிக்கிட்டு அடுத்த வாரத்தில் நம்ம அதுக்கான, ஏன்னா டெய்லி நடத்துகிற மாதிரி இருக்கும், வாரத்தில் மூணு நாளாக நடத்தினா தான் அது பிரயோஜனம் இருக்கும். ஏன்னா குழந்தைங்கிறதுனால அதுக்கு மனசில் பதிய வைக்கிற மாதிரி நம்ம பயிற்சி வகுப்பு நடத்தணும். பெரியவங்க மாதிரி ஹின்ஸ் எடுத்துக்கிட்டு போயிட்டு அப்புறம் அவங்க பயன்படுத்துகிற மாதிரி பயன்படுத்த முடியாது. ஆக்சுவலாக இது வந்து மூணு மணி நேரமாக ரெகுலராக கொண்டாந்து விடுற மாதிரி இருக்கணும். அந்த நேரத்தில் சரியான நபர்களை போட்டு நம்ம அதை நடத்தணும். இதெல்லாம் பண்ணோம்னா அந்த மைண்ட் மேப்பிங்லாம் பழகிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ஒரு விஷயத்தில் எப்படி வெற்றி அடையலாம், அதுக்கான வாய்ப்புகள் எங்கெங்கே இருக்குது, எந்தெந்த இடத்துல தடைகள் இருக்குது, இது எல்லாமே அவங்களால தெரிஞ்சுக்கிற முடியும். அதுக்கு இந்த மைண்ட் மேப்பிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் உதவியாக இருக்கும். அதனால் நம்ம அந்த இது எல்லாமே கற்றுக் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கணும். ஓகே சார். ஹலோ. ஹலோ, விழிப்புணர்வு வணக்கம். விழிப்புணர்வு வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம் சொல்லுங்க. ரொம்ப நாளா டைம் பண்ணிட்டே இருக்கங்க. ரொம்ப நன்றி. லாஸ்ட் டைம் வந்து டைம் கேட்டேன், 3 to 4 கால் பண்ண சொன்னீங்க. ஆமா, உங்க நம்பருக்கு 3 to 4 கால் பண்ணேன், அட்டெண்ட் பண்ண முடியல. அது ஒரே இல்லையே, 3 to 4 பெரும்போது எல்லாருமே பேசுறாங்க. ஏன்னா இப்ப நான் ஒரு 3 டிவியில பேசுறதுனால ஏகப்பட்ட ஃபோன் வந்துட்டே இருக்கனால சொந்த வேலைகளை எதுவுமே பார்க்க முடியல. இந்த ஒரு பயிற்சி, இரண்டாம் நிலை பயிற்சி நடத்தினா அதுக்கே பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ண முடியாமலே நான் முதல் நிலை ஒரு 150 பேர் முடிச்சுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னால் நடத்தவே முடியாமல் இருந்துச்சு. இப்போ வலுக்கட்டாயமாக நான் தயார் பண்ணிக்கிட்டு இந்த 8ஆம் தேதி நடத்தியே ஆகணும் அப்படின்னு முடிவெடுக்க வேண்டியது. ஏன்னா தொலைபேசியில் பேசும்போது ஒரு நாளைக்கு 60 ஃபோன்லேருந்து 100 ஃபோனுக்கு குறையாமல் வருது. நான் அந்த 100 பயிற்சி அட்டெண்ட் பண்ணணும் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா, சாரோட மொபைல் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்தரா கால் பண்ணீங்கன்னா லெவல் 2 வந்து இப்ப கிளாஸ் நடக்குது கமிங் 8 சரிங்களா? முதல் நிலை வந்து மனசை பத்தியும் மனசனுடைய நுட்பங்கள் என்ன, அந்த மனசை பயன்படுத்தி எப்படி எல்லாம் வாழ்க்கையில வெற்றி அடைய முடியுங்கிறதும், இரண்டாம் நிலையில வந்து நம்முடைய மூச்சுனா என்ன, அந்த மூச்சை பயன்படுத்தி எப்படி எல்லாம் நம்ம வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும், நம்முடைய சக்கரங்கள்னா என்ன, அந்த சக்கரங்களை எப்படி எப்படி எல்லாம் தூய்மைப்படுத்துறது மூலமா நம்முடைய வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகளை குறைச்சிக்கிற முடியும், எப்படி வெற்றிகளை அடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியும் அப்படிங்கிற சம்பந்தமான கிளாஸ் தான் அது நடக்குது. ஆக்சுவலாக 3rd நிலை ஆன்மாவை பயன்படுத்தி எப்படி பண்ணுறதுங்கிற மாதிரி டைப்பில் அதை எடுத்துக்க போகிறோம். இது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பயிற்சி வகுப்பு கேட்டோன்னா ஒரே ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணிக்கிற விரும்புகிறேன். நம்ம இறைநிலை மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவம் பயிற்சி வகுப்பு நடத்துகிறோம் இப்போ ஒரு 15 நாளைக்கு முன்னாடி. அதில் வந்து லோகநாயகின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க திண்டலேருந்து வந்து அட்டன் பண்ணியிருந்தாங்க. அவங்க மகளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ திடீர்னு முந்தா நாள் பார்த்தீங்கன்னா கிட்னி ஸ்டோன் இருந்து 7.4 இருந்து அதை டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும்னு சொன்னபோது அவங்க அதில் கற்றுக்கிட்ட அந்த காந்த மருத்துவத்தை பயன்படுத்தி இப்போ வழியில்லாத நிலையை ஏற்படுத்திட்டாங்க. ஆக்சுவலாக இப்போ இன்னும் ஒரு 1 வாரத்துக்குள்ளே அந்த கல் வெளியிலே வந்துடும். பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன இதில் வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது ஒரு சின்ன இறைநிலை மருத்துவத்தை கற்று வச்சுக்கிட்டதோட விளைவு அந்த பொண்ணுக்கு ஒரு ஆப்ரேஷனோ இதுவோ பண்ணாமல் எளிமையாக அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிச்சுக்கிற முடிஞ்சிச்சு. ஆக்சுவலாக அதனால் இது மாதிரியான சின்ன சின்ன பயிற்சிகள் வாய்ப்பு கிடைக்கும் போது கற்று வச்சுக்கிட்டோம்னா அது இன்னைக்கிலேனாலும் என்னைக்குனாலும் வாழ்க்கையில் பயன்படும். அதனால் நீங்கள் பயிற்சிக்காக கால் பண்ணதுனால உங்களுக்கு இந்த செய்தியும் சொல்ல விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். விழிப்புணர்வு வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. டிவிக்கு பக்கமா இருக்க கொஞ்சம் தள்ளி வாங்கல, கிளியரா கேக்கும் சரிங்களா? சார் கிட்ட பேசலாம். விழிப்புணர்வு வணக்கம் சொல்லுங்கம்மா. சரி, வீட்டுலங்க வீட்டுக்காரங்க ஆஸ்துமா இருக்குங்க. சரி, பையனுக்கு அப்படி வருங்களா? நைட் டைம்ல மூக்கடிச்சுக்கிறேங்க. யாருக்கு, பையனுக்கா வீட்டுக்காரருக்கா?
வருது, அதை எப்படி சரிப்படுத்துறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்துருச்சு, குடும்பத்தோட எல்லாருக்கும் வந்துருச்சு. அதுக்கு தூதுவளை எங்கே கிடைக்குதோ அங்கே வாங்கி தூதுவளை ரசம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு மாதம் வாரத்தில் மூணு நாள் நாலு நாள் கண்டிப்பாக தூதுவளை ரசம் வச்சு சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. அந்த தூதுவளை ரசம் வந்து பெரிய லெவலில் உதவியாக இருக்கும். அப்புறம் வந்து இந்த துளசி வந்து வீட்டில் வச்சுக்கிறேங்க. துளசி தண்ணி கொதிக்க வச்சு துளசியை போட்டு அந்த சாறு குடிச்சுக்கிட்டே வாங்க. கற்பூர வள்ளி செடி வளருங்க, அதுவும் உங்கள் வீட்டில் வச்சு ஒரு சாராக போட்டு அதையும் குடிச்சுக்கிட்டு வாங்க. இது மாதிரி சைடு சப்போர்ட்டாக பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக வரும். இதுலேயும் சரியாக வரலைன்னா நம்முடைய ஈரோடு அரசு மருத்துவமனையில் சித்தான ஒரு பிரிவு இருக்குது. அந்த சித்தா பிரிவில் நிறைய அருமையான மருந்துகள் இருக்குது. வெளியில் காசு கொடுத்து வாங்குகிற மருந்துகள் அங்கே இலவசமாக அரசாங்கம் கொடுக்குது. நம்ம போய் வாங்கிக்கிற வெக்கப்பட்டுக்கிட்டு நிறைய பேர் ஜிஹெச்சுக்கு போகிறதான்னு நினச்சிட்டு போகாமல் விட்டுறோம். அந்த ஆஸ்பத்திரியில் அரசாங்கம் நமக்காக கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து லட்சக்கணக்கான ரூபாய்கள் சம்பளம் கொடுத்து மருத்துவர்களை நியமனம் பண்ணி வச்சிருக்கிற ஆஸ்பத்திரிக்கு போக நம்ம எந்த சூழ்நிலையும் வெக்கமே படக்கூடாது. ஆக்சுவலாக தாராளமாக போய் இங்கே உள்ள சித்த மருத்துவ பிரிவில் அதில் வாங்கி அந்த மருந்துகளை வாங்கி சாப்பிடுங்க. அது போக இந்த மாதிரியான சின்ன சின்ன நுட்பங்களை பயன்படுத்திக்கிட்டே வாங்க, நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படும், மகத்தான மாற்றங்கள் ஏற்படும். சரி, தேங்க்யூம்மா. நன்றி. என்ன சார், நிறைய தடவை சொல்லியிருக்கு நம்ம ஈரோடு ஜிஹெச்ல அப்படின்னா சித்த ஆகட்டும் ஹோமியோ ஆகட்டும் ஒவ்வொன்றுக்குமே நமக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு நிறைய மருந்துகள், டயாலிசிஸ் பண்ணதாகட்டும் மிக குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் நடக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது மாதிரி எல்லா விஷயத்துலையும் பொது மருத்துவமனைங்கிறது மக்களுடைய மருத்துவமனை முதல்ல, அது ஏதோ தர்மத்துக்காக நடத்துகிற மருத்துவமனைன்னு நினைக்க வேண்டியது கிடையாது. நம்முடைய மருத்துவமனை, நமக்காக அரசாங்கம் நடத்தும் மருத்துவமனை, அங்கே இருக்க மருத்துவர்கள் சிறப்பான மருத்துவர்கள், இது எல்லாமே சிறப்பான மருந்துகள் கிடைக்குது. ஏன் நம்ம அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறோம்? வெறும் வரட்டு கௌரவங்களால் வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தவே முடியாது. எளிமையாக கிடைக்கக்கூடிய தீர்வுகளை பயன்படுத்திக்கலாம். அது மூலமாக வெளியில் செலவழிக்கிற காசுகளை மிச்சப்படுத்தி வேறு சில காரியங்களுக்கு பயன்படுத்திக்கலாம். தயவுசெய்து விழிப்புணர்வு பெற்ற குடும்ப உறுப்பினர்கள் அதில் பற்றி கொஞ்சம் சிந்திங்க, நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மகத்தான மாற்றம். சார், நம்ம இப்போ சின்னதாக ஒரு பிரேக் மட்டும் எடுத்துலாம், பிரேக் அப்புறம் சீக்கிரமாக மீட்பேன். வெல்கம் த லைவ் ஷோ சார், அடுத்த நேரம் இருக்காங்க பார்க்கலாம். ஹலோ ஹலோ, லைனில் தாங்க இருக்கேன். விழிப்புணர்வு வணக்கம். 8681008037 லைனில் இருக்கீங்களா? சரி, ஓகே. கால் பண்ணிட்டு பேசலன்னா ஒன்றும் பண்ண முடியாது, அவங்களுக்கு தெரியல போல் இருக்கு. பொதுவாக இன்றைய திட்டமிடலுங்கிறத நீங்கள் தயவுசெய்து இந்த வாரத்தில் குறித்து வச்சுக்கோங்க. எப்படி திட்டமிடுறதுன்னு வாழ்க்கையை முறைப்படுத்திக்கிங்க. நாளை செய்ய வேண்டிய வேலையை இன்று இரவே ஒரு திட்டம் தீட்டிக்கிங்க. நாளைக்கு என்னென்னலாம் செய்ய போகிறேங்கிறது தெளிவாக எழுதிக்கிறேங்க. அதேமாரி இந்த வாரத்தில் என்ன செய்யணும், இந்த மாதத்தில் என்ன செய்யணுங்கிறதெல்லாம் திட்டமிட்டு பழகிப்பாருங்க. உங்கள் வாழ்க்கையை ஒரு மகத்தான வாழ்க்கையை மாறும். நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு மனிதன் வாழ்க்கைங்கிற ஒரு அற்புதமான வாழ்க்கை, அதை வந்து சிறப்பாக செயல்படும்னா அடிப்படை வந்து திட்டமிடுதல். அந்த திட்டமிடுதல் மூலமாக மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு மகத்தான மாற்றங்களை உருவாக்க முடியும். அதனால் தயவுசெய்து அதிலிருந்து வாழ்க்கையை துவங்கலாம். ஓகே. ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம்மா. விழிப்புணர்வு வணக்கம் சார், சார் கிட்ட பேசலாம். உங்கள் பேர் ஊர் சொல்லுங்க. சார், விழிப்புணர்வு வணக்கம், சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். எங்க பாப்பா கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாளாவது சரியா இருக்குது. சரி, சரி, என்னதான் மருந்து எல்லாம் சாப்பிட்டாலும் சரியா பாத்துக்கிறது. சரி, போய் நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்த மறுபடியும் சரி முடிச்சுட்டு டெஸ்ட் பண்ணி பாத்துட்டீங்களா சார்? டெஸ்ட் எல்லாம் எடுத்து பாத்துட்டீங்களா? எக்ஸ்ரே எடுத்திருக்கேன். டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க? நீர் கோத்து இருக்குறாங்க. சாரோட மொபைல் நம்பர்ஸ் இருக்கு. பயிற்சி வகுப்பை பத்தி நீங்க பேசும்போது கண்டிப்பா எந்த இடத்துல எத்தனை மணிக்கு எந்த நாள்
எல்லா அடிட்ல எவ்வளவு ஃபீஸ் எல்லாமே நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பட் இப்ப க்வெஸ்சன்ஸ் மட்டும் இப்ப லைவ்ல கேட்கலாம். சரி, இப்ப பாப்பா பிரச்சனை என்னங்கிறது கோல்டு ப்ராப்ளம். அதுக்கு வந்து எளிமையா நீங்க ஹோமியோபதி மருத்துவத்துக்கு போங்க சார். அதுல அருமையான தீர்வு இருக்கு. அதுல சில காம்பினேஷனோட மருந்து இருக்கு. நீங்கள் என்னோட எண்ணில் கேட்டால் கூட சொன்னேன், இந்த செனேகா அந்த மாதிரி அதோட மெடிசின்ஸ் இருக்குது. இல்லைன்னா நீங்கள் உங்களோட ஹோமியோபதி டாக்டர்கிட்ட கூட கேட்கலாம். ஆக்சுவலாக இல்லை, நீங்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணில் கேளுங்க, நான் அப்புறம் அதுக்கு என்ன பண்ணுறது. அந்த இதில் வந்துட்டு பாருங்க, ஓகே சார், நீங்கள் அதில் கால் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன நீங்கள் வேறு ஏதாவது மருந்துகள் பேர்லாம் தெரிஞ்சுக்கணும் செய்யணும் அப்படின்னு? நேரம் கம்மியாக இருக்கிறதுனால அடுத்தடுத்த நேரங்களுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக வாய்ப்பு கொடுப்போம். ஒரு 10 மணிக்கு மேலே சாரை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஹலோ, ஹலோ, விழிப்புணர்வு வணக்கம். விழிப்புணர்வு வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்க. விழிப்புணர்வு வணக்கம் சொல்லுங்கம்மா. தமிழ் சரியா வர ஒரு சிரமம் கிடையாது. இப்ப மலேசியா மாதிரி நாடுகள்ல இருக்கிற பிள்ளைகளே தமிழ் சிறப்பா படிக்கிறாங்க. அதுக்கு காரணம் வந்து எழுதி எழுதி பழகணுமா, சின்ன சின்ன வார்த்தைகள் எழுதி எழுதி பழகினா தமிழ் எழுத வந்துருமா. அதுக்குதான் இங்கிலீஷ் மட்டுமே தெரிஞ்ச உங்களை மாதிரி இருக்கிற பொண்ணுங்க, அதாவது உங்களுக்கு அக்கா மாதிரி இருக்கிற பொண்ணுங்க போறாமே, பொண்ணு பையன் எல்லாமே இது மாதிரி தான் சின்ன சின்ன வார்த்தைகளை எழுதி பார்க்க சொன்னேன். எழுதி எழுதி பார்த்தாங்க. டிக்ஷனரி எப்படி இப்ப எப்படி நான் இப்போ நாங்கள்லாம் எப்படி இங்கிலீஷ்லேருந்து தமிழை தெரிஞ்சுக்கிறோமோ அது மாதிரி நீங்கள் தமிழ்லேருந்து இங்கிலீஷை தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக இப்போ எடுத்துக்காட்டுக்கு கங்கராட்ஸ் அப்படின்னு இருந்தால் வாழ்த்துக்கள் அப்படின்னு அதில் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த வாழ்த்துக்கள் அப்படிங்கிறத எழுதி எழுதி பழகிட்டே வரணும். அப்புறம் அதுக்கடுத்து சின்ன சின்ன ஸ்டோரி புக்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழில் அழகான கதை புத்தகங்கள் இருக்கு. உங்களுக்கு எந்த மாதிரி கதை பிடிக்குமோ அந்த மாதிரி சின்ன கதை புத்தகங்களை வாங்கி படிக்க ஆரம்பிக்கணும். இது மூலமா எளிய முறையில தமிழை கத்துக்கிற முடியும். தமிழ்ங்கிறது வந்து ஒரு தெய்வீக மொழி, அதனால அதை கண்டிப்பா கத்துக்கிட்டே தீரணும். அதை கத்துக்கிட்டாவே பல்வேறு விதமான பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வர முடியும். அதுல இல்லாத நுட்பங்கள் எதுவுமே கிடையவே கிடையாது. தயவு செய்து எளிமையா கத்துக்கிற முடியுமா, கத்துக்கிற முயற்சி பண்ணுங்க. முடியலைன்னா நான் அப்புறம் வேற சில நுட்பங்களும் சொல்லித்தரேன். இதுகளை முதல்ல ட்ரை பண்ணி பாருங்க, அப்புறம் அடுத்த நுட்பங்கள் நம்ம என்னங்கிறது. கேட்டதுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் மேம். இதனால வரைக்கும் பேரண்ட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைமாக வந்து படிக்கக்கூடிய குழந்தைங்க எனக்கு இது வரலான்னு கேட்டிருக்கீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். சார் சொன்ன மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் ட்ரை பண்ணுங்க, நல்லா வரும். சரிங்களா? தேங்க்யூ மேம், பாய். எனக்கு கண்டிப்பாக திட்டம் விடுதல் அப்படிங்கிறத நான் பிளான் ஸ்டார்ட் பண்ணேன். வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் குழந்தைங்க வந்து எப்படி வளர்க்குறதுன்னு பிளானுக்காக கேட்டேங்க. பரவாயில்ல, ஏன்னா குழந்தைங்களே வந்து எனக்கு இந்த லாங்குவேஜ் வரலை, நான் எப்படி படிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஹலோ, விழிப்புணர்வு வணக்கம். என்ன வேண்டும் சார்? இப்ப நம்ம வீட்டு அது வேலை செய்யற பொண்ணு வந்து ரொம்ப கஷ்டப்படுது. அவங்க ஹஸ்பண்ட் வந்து டெய்லி தண்ணி தொட்டு பண்ணி போட்டு ரொம்ப பிரச்சனையா இருக்காங்க. சரி, அதுக்கு என்ன பண்றான்னு? பொதுவாக ஒரு மனுஷன் தண்ணி அடிக்கிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி வந்து ஏதோ ஒரு விதமான எதிர்பார்ப்பு இருக்குது, ஏதோ ஒரு விதமான ஒரு இது இருக்குது. அவங்களுடைய தேவையை வந்து அந்த சம்மந்தப்பட்ட நபர்கள் கொஞ்சம் கவனித்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் எதனால் வந்து அவர் ரெகுலராக தண்ணி அடிக்கிறாரு. அடிக்ஷனால் அடிக்கிறாரா இல்லை வேறு ஏதேனும் காரணங்களால் அடிக்கிறாராங்கிறத அந்த பொண்ணுக்கு தான் கவனித்து பார்க்க முடியும். அதை முதல்ல பார்க்க சொல்லுவாங்க. அவர் தண்ணி போட்டு வீட்டுக்கே சம்பளமே கொண்டு வர மாட்டேங்கிறாரு சார். ரெண்டு சின்ன சின்ன குழந்தைங்களை கேட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனுடைய வலியும் வேதனையும் எனக்கு நல்லா புரியுதுமா. ஆனா வேறு வழிகள் வந்து ரொம்ப கம்மியா இருக்குதேம்மா.
அதனால் கொஞ்சம் அனுசரணையாக உங்களை போய் அவரோட காரணம் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்ன பண்ணலாம்னு பண்ண சொல்லுங்கள். அது போக வேறு பார்க்கலாம், நீங்கள் அப்புறம் தொலைபேசியில் பேச சொல்லுங்கள், இல்லைன்னா பேசுங்க, நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். திட்டமிடுதல் அப்படிங்கிற பிளான் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அசுஷன் நம்ம சொல்றதுதான் நேரம் இன்மை காரணம், என்ன எப்படி நேரம் போகுதுன்னு தெரியல, 1 hour ஆயிடுச்சு. நிறைய நான் ஸ்டாப் காலர்ஸ் வர்றீங்க, நீங்கள் சாரோட மொபைல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க, ஃபர்தராக 10 மணிக்கு மேலே நீங்கள் சாரை கால் பண்ணி பேசலாம். இன்னொரு எல்லாருமே டைட் ஷெடியூல், கண்டிப்பாக 2-3 சேனல் பேசும்போது அங்கேருந்து வரக்கூடிய காலர்ஸு, என்ன பர்சனல் கால்ஸு, பயிற்சி வகுப்பான கிளாஸ் நான் ஸ்டாப் டைட் ஷெடியூல் இருக்காங்க. ஸோ அதுக்கு நீங்கள் 3-4 சொன்னீங்க, அது மாதிரி பேச சொல்லாமா சார்? நம்ம 3-4 கண்டிப்பாக என்கிட்ட பேச முடியும், ஏன்னா இப்போ இந்த பயிற்சி வகுப்புன்னு சொன்னோடனே பேசிகிட்டு இருக்கும்போதே 8 நாளுக்கே எனக்கு ஒரு ஃபோன் வந்துருச்சு, என் பேரை எழுதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக. அதுக்காண்டி தான் இடையில கட் பண்ணாங்க, நான் ஃபோனை ஆஃப் பண்ணாமல் வச்சுக்கிட்டேன். அதனால் இந்த பயிற்சிகள் வந்து எப்போவுமே நம்முடைய விழிப்புணர்வு பெற்ற குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு அது மிகப்பெரிய அளவில் பலனாக இருக்குங்கிறதுனால எல்லோரும் அதில் ஆர்வமாக இருப்பாங்க. இந்த தடவை 50-70 பேர் வரைக்கும் இடம் கொடுக்கலாம்னு நினைக்கிறோம், அதனால் அதுக்கேற்ற மாதிரி ஹால் புக் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் எண்ணிக்கை முதல்ல தெரிஞ்சிட்டால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஏற்பாடு இடம் புக் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? ஓகே சார். ஸோ நீங்கள் பயிற்சி வகுப்பு வந்து 2 நீங்கள் வந்து கலந்துக்கணும்னு ஆசைப்படுறோம். டிவியில் சாரோட மொபைல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் 10 மணிக்கு மேலே சாரை கால் பண்ணி வந்து புக் பண்ணிக்கலாம். ஏன்னா எவ்வளோ பேர் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இடம் எப்போங்கன்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க, டைமிங்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம இதேமாதிரி சந்தோஷமாக அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். விழிப்புணர்வு வணக்கம், இன்பமே சொல்க, எல்லோரும் வாழ்க. நன்றி, வணக்கம்.